ஹே க இஸ் வெல்கம் பேக் டு அனர் வீடியோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டோம் அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ வரும்னு பார்த்தீங்கன்னா தெரிவித்து கொள்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான அழுத்தி வச்சுக்கோங்க அண்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ஹேக்கராக இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பான் உண்மையாக ஹேக்கர் இல்லையான்னு சொல்லுங்க அதாவது பார்த்தீங்கன்னா சவுத்துக்குள்ளே பூந்து அவன் எப்படி அவன் இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் பாருங்க அண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் அதாவது ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா கொட்டக்கூட்டமாக இருக்கானுங்க ஒரு நல்ல வேட்டா இது ஒரு டிஎஸ்எஸ் கோட் மேட்ச் தான் ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் சம்பவம் சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மாறக்காம கமாண்ட் செக்ஷன்ல பாத்தீ ஒரு கமண்ட் பண்ணிட்டு போங்க அண்ட் ஹாய் ஹோய் ஹே என்ன ஒன்னா பண்ணிட்டு போங்க அங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க வண்டியில் வந்து அடிக்கிற டேய் டே மாப்பிளால ஐயையோ ஓட்டனை வீட்டுக்குள்ளே ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சாலும் சரி எங்கே வளாலும் சரி ஓடவும் முடியாது ஒழியவும் சரி ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ண போகிறோம் பின்னாடி அடிக்கக்கூடாதா யார்ராவான் ஆடி பின்னாடி அடிக்கிறான் சரி ஓகே ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா அவனை விட்டுருவான் தான் அவன் தான் ஒரு போடு டபுள் புல்லெட்டில் போடு டமர் டமான்னு பார்த்தீங்கன்னா அவன் அடித்தாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அண்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் ஒருத்தன் வரானா இல்லை அங்கேயே நிற்கிறானா எனக்கு தெரியலைங்க ஸோ வந்தானா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்மில் இருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா வாமம் ஃபுல் ஃபார்மில் இருக்கேன் வந்தாங்கன்னா பிரச்சனை ஒரே ஏற்று தான் கண்ணை வச்சு ஸோ அடித்து க்ளோஸ் பண்ணிடுவேன் என் டீமேட்ஸ் வேறு பார்த்தீங்கன்னா தனியாக விட்டு போயிட்டாங்களே அடப்பா அவங்களா என்ன அடித்தா காப்பாற்றுறது கூட ஆள் இல்லை ஸோ க்ளோவால் பின்னாடி இருக்கானா அங்கே வேறு பார்த்தீங்கன்னா ஆயிரூ காட்டுது ஸோ அங்கே இருக்கானு இங்கே இருக்கானுங்க சுற்றி சுற்றி இருக்கானுங்க மக்களே ஸோ பார்ப்போம் வருங்க ஓகே டே டேடு யார் அவன் இவன் தாங்க அந்த ஹேக்கரா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கேட்டுருப்பில்ல ஸோ அவன் இவன் தான் நீங்களே பாருங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளோவில் உடவுட்ட உடன்னு பார்த்தீங்கன்னா உடைப்பான் இப்போ உடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெடி போட விட மாட்டான் மனுஷனா நீ இல்லாம் மெடியை போட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து டீசெண்டாக சண்டை கூப்பிடணும் அது இல்லாமல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளெல்லாம் நிறைய ஃபைட் நடந்திருக்கும் இந்த இடத்துல வந்து ஓடிடுவோம் வர வச்சு போகணுன்னு பார்த்தீங்கன்னா போனால் பின்னாடி அடிக்கிறதே வெளியாக போச்சு இந்த பைப்பிளுக்கு தான் வந்து பாருங்க இப்போதான் பாருங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே புகுந்துருவோம் பார்த்தீங்களா ஸோ ஹேக்கரா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் ஷெக்ஸில் சொல்லுங்கள் நீ யாராவது எவ்வளோ வந்தார் சொன்னாரு ஆனா பாத்தீங்கன்னா எஸ்கே கிட்ட கொஞ்சம் தள்ளியேடா ஐயோ அடிச்சுக்கோ அப்படியே செத்து போடா செத்த பயிலே டேரக்டா செத்து போயிட்டான் டீம் கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இறந்துட்டானுங்க போல இவனை கில் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த வீட்டு மேல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான் இங்க பாருங்க பாக்கலாம் ஐயோ இங்க வந்து ரேஞ்ச் கிடைக்கல அதாவது பார்த்தீங்கன்னா கவர் கிடைக்கல ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்து இப்படி டவுன் ஆயிட்டான் ஆக முதல்ல கில் ஒரு மாதிரி தெரியல சரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டா அப்டேட் பண்ணிட்டு மேலே போயிட்டு பார்க்கலாம் பார்த்தா வாசலில் வந்து காத்துட்டு இருக்காரு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது அடி அதை போல டீம்மேட் பார்த்தீங்கன்னா விட்டு ஓட்டாங்க பாவா பாய் பார்த்தீங்கன்னா காசு விஷயமா திட்டிருப்பான் நான் நான் கீழே குதிச்சு விடுவாங்க என் டீம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இனிமையா நாயே அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னாங்க எங்க இனிமையா எங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல எங்க எங்க எனிமையை காணும்னு பாத்தீங்கன்னா சரி ரைட் அந்த பக்கம் அரிசியலுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு திருந்தான் அவனை போயிட்டு பாத்தீங்கன்னா குத்து குத்துன்னு குத்துலான்னு பாத்தீங்கன்னா நான் வேகமா ஓடிக்கிட்டே இருந்தேன் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி அடிக்கிறாங்க என்ன திமிரு இருக்கும் சோ பின்னாடி கை வச்சு சும்மா விடலாமா அவனை அவனை பார்த்தீங்கன்னா வச்சுக்க மண்டே உடனே பார்த்தீங்கன்னா திரும்பி அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் சும்மா ரெண்டு டைம் பாத்தீங்கன்னா மண்டியில் அடிக்கிறேன் தான் டவுன் ஆகுறான் அவன் நடித்த வேடத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஷலி கிட்ட வேற ஒருத்தனை விட்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய்விட்டு சுற்றலாம் சுற்றிட்டு திரும்ப செவன் ஹவுஸ்க்கு வந்தோம் ஹவர்ஸ் கிட்டே அதாவது பார்த்தீங்கன்னா பிரசீலாக மெயின் இடம் அதாவது இந்த இடத்துல வந்தோன்னா தோணான் பார்த்துட்டேன் மாப்பிள்ளை ஏதோ வரேன் அதை பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க்லாம் காட்டுது அந்த பக்கம் போயிட்டு பார்த்தா பயங்கரமாக சண்டை போட்டுங்கிறானுங்க அடே செம்ம வேட்டடா பாவீங்களா வாங்கடா வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்ஸை கூப்பிட்டுனேன் இந்த இடத்துல போனால் தான் கிள்ளு பார்த்தீங்கன்னா அடிக்க முடியுமாப்பில அதனால பார்த்தீங்கன்னா விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க நானும் என் மார்ட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா போனோம் போயிட்டு பார்த்தா எங்கள் அட அப்பாவி அந்த வீட்டு மேலே இருக்கான் ஒருத்தன் கரெக்டாக ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன் மேலே வீட்டு மேலே இருக்கணும் பார்த்தீங்கன்னா செம்மாட்டி அடிச்சமானங்க எனக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எனக்கு அடிச்சுட்டான் போட்டு சும்மா அழுத்தி பிடி போய் அடிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிக்க அழுத்து பிடிச்சிட்டாங்க அழுத்து பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடியை ஃபுல் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து நமக்கு பலமான டேமேஜ் கொடுத்துட்டானுங்க ஓகே ரைட்டு ஸோ அந்த பக்கம் போயிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட எப்படியாவது ரஷ் பண்ணி போனோம் வீட்டு மலை இருக்கவன் என்ன ஆடி அடிக்கிறான் மனுஷனாலாம் நீலாம் ஹெச்பி பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் நானும் போடுறது ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது மெடிக்கிட்டு வந்து நிறைய வச்சிருந்தேன் மெடிக்கிட்ட போட்டு வாழை போட்டு ரெஷ் இதோ வரண்டி மாப்பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா போனேன் அதுக்குள்ளே அங்கே சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டான் மக்களே சண்டை போடுற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்ட ஓடிடணும் குறுக்காவில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குறுக்க கௌசிக்கு வந்து என்ன பண்ணுவீங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வச்சுக்கேன் ஆட்டத்தையே களைச்சி போட்டுருணும் ஓகே இந்த இடத்துல வந்தால் ஒருத்தன் பார்த்திங்க என்னடா எங்கேயும் லாஞ்சர் ரோட்லாடிங்கிறான் எவ்வளோ ஓடி ஆனால் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அந்த பவரை போட்டு பார்த்தீங்கன்னா வால் போட்டு பவரை போட்டுக்கலாம் என் டீம்மேட்ஸு கொஞ்சமாவது மனசாச்சிருக்கா ஏமா வந்து ஒருத்தன் டவுனாக இருக்கேன் தூக்காமல் மேலே ஓடிப்பிடி ஓகே ஒரு வால் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மெடியை ஃபுல் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மெடியே ஃபுல் பண்ணிட்டு எங்கெங்கேயும் வந்து அடிக்கிறான் அடிச்சா விட்டுரும்னா தக்காளி இது பாருங்க ஸோ ஆகுடா ஸோ அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஹெட் விழுதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா அடிச்சாலே சும்மா ஹெட் விழணும் அதாவது இந்த இடத்துல பாருங்க மக்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோன்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை நடக்கும் ஜோன் எவ்வளோ நேரம் ஜோன் செத்து போயிடும்னு நினைச்சேன் நான் ஆனால் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எனக்கே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்கு என்னடா அது இவ்வளோ நாள் கழிச்சு வந்து நாமளாவது இப்படி விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த சீனில் நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம வந்து டைமிங்கை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நல்ல டேமேஜு பட் ஆனால் சாவலையே என் சாவாமல் சாவாம ஓட்டான் இவன் பாருங்க ஒருத்தன் ஏதோ லான்சர் தூக்கி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா விட்டுங்கிறான் நல்லா அடி வாங்கிறான் ஆனால் சாவ மாட்டானுங்க ஹெட்லாம் விழுது ஆனால் பார்த்தீங்கன்னா விழ மாட்டானுங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது கேரக்டர் புதுசாக வச்சிருப்பானு தெரில இரநூறு ஹெச் மேலே நல்லா அடி விழுதுங்க சரி நானும் பார்த்தீங்கன்னா ஒரு மெடியை போட்டு அனுப்ப பார்த்தீங்கன்னா அவன் ரஷ் பண்ணி வராமருங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேடு போட்டான் எப்படி இருந்தாலும் வால் ஓடியும் ரஷ் பண்ணி போய் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துவிட்டேன் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி அடிப்பேன் சாவே மாட்டான் அடாங்க ஒய்யால அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சுற்றி வால் போட்டான் அதுக்குள்ளே பார்த்தா இங்கே ஒரு பீஸு அவனுக்கு ஒரு இடையிலே செத்து போயிட்டான் நல்ல வேலை ஸோ அவன் நமக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணலை அப்புறம் குளோவால்க்குள்ளே பூந்து பார்த்தீங்கன்னா போடு ரெண்டு போடு இந்த பவர் போட்டிருக்கான் ஸோ ஆகுடா ஒய்யால ஸோ இவனை போட்டவொடனே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்பது கிலோ ஆச்சு இன்னும் இருபத்தோரு பேர் இருக்கானுங்க அடித்தா ஒரு பதினஞ்சு இருபது கிலோ அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெடியாக இருந்தேன் பதினஞ்சு இருபது கிலோ அடிக்க முடியுமா அதுதான் கொஞ்சம் கஷ்டம் ஓகே நான் இப்போ வந்து ஜோன்குள்ளே போகிறதே பார்த்திங்கன்னா பெரிய கஷ்டம் எப்படி போக போகிறோன்னு தெரியல டீமேட்ஸ் கிட்டே வந்து கார் இருந்தால் எடுத்துன்னு வாங்கன்னா அதுக்குள்ளே பாருங்கள் உள்ளே போக மாட்டுறானுங்க ஓகே இதுக்கப்புறம்லாம் இங்கே வந்து சண்டை போட்டால் வீரமரணம் தான் அடையணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மெடியை போட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜோன்குள்ளே வரானுங்களே அவனுங்களும் நம்மள மாதிரி தான் அவனுங்களோ அவங்களை விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்திங்கன்னா ஒருத்தனை அடிப்பேன் ஷீல்டு விழுந்துடும் ஓகே ரைட்டு அவனை சாவு எந்த பவர்னா போடுன்னு பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளிப்புட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பேன் இங்கே பாருங்க எவ்வளோ நாற்பது நாற்பதா போதும்னா சாவ மாட்டேறானே எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல விளையாடி ரொம்ப நாள் ஆகுதா என்ன மேட்டர்னு தெரியல ஆஹா சோனமுத்தா உயிர் போகுதுன்னு நினைக்கிறேன் மெடி ஒரு ஃபுல் மெடியை போட்டு இதுக்கப்புறம் பாடி தாங்க அது குமார் நம்ம பார்த்தீங்கன்னா ஓடிடுறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கா பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஓடினேன் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த வந்தப்புறமும் அப்புறமும் அடிக்கிறானுங்க ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெடியை முதல்ல ஃபுல் பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் என் டீமேட்ஸ் பார்த்திங்கன்னா சோக்கா உள்ளே போயிட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கனா மெடியை நல்லா ஃபுல் பண்ணிவிட்டு ஓகே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயும் நிற்கக்கூடாது எனவே பார்த்தாலும் அடிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஜோன்ஃபுல்லில் போயிடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போகணுன்னு ஜோன் குள்ள ஓட ஸ்டார்ட் ஆகிட்டேன் அதாவது இந்த ஹின்னிலர் வந்து எதுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல மக்களே ஓகே வேகமாக பார்த்திங்கன்னா ஜோன்குள்ளே வந்தாச்சு ரெண்டு பேர் போகிறானுங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்கள அடிக்கக்கூடாது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா அடித்தா திரும்பி நம்மளும் ஒரு போட்டு போட்டானுங்கன்னா இருக்கிற நிலவுக்கு இதெல்லாம் தேவையாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே உள்ளே வந்துட்டேன் அப்புறம் வந்து ஒரு தட்டத்தில் பார்த்திங்கன்னா ஷார்ட் கன் எடுத்துட்டுச்சேன் அப்புறம் லாங் கண் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிடி பிடிப்போம் பாருங்கள் இண்டன் ஸ்கோப்பை போட்டு ஸோ கடை அவங்க கொய்யாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிட்டு மேலே பார்த்திங்கன்னா வந்துடுவேன் லூட் கூட எடுக்கல இல்லைலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா மேலே போயிடுவாங்க வாய்ஸ் மேலே போயிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு திருப்பான் அந்த ஒரு பீஸ் வந்து இங்கே தானே வரணும் என் டிமேட்ஸ் பார்த்தீங்கன்னா என் டிமேட்டுக்கு வந்து சங்கு குதிட்டானுங்க ஓகே நானும் பார்த்தீங்கன்னா தாவி தவி மேலே குதிச்சிட்டேன் இன்னொருத்தன் அந்த க்ளோ வால் கிட்ட இருக்கும் ஜோனோ சிங்க்க் போகுது இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் அதனால் பார்த்தீங்கன்னா மேலே வந்தேன்னா நீங்கள் மேலே தானே வரணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருவானுங்க இப்போது வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அடிக்கடியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு மண்டை உடஞ்சிரும் இன்னொருத்தனுக்கு செம்ம டேமேஜி ஐயோ வால் போட்டானே அப்புறம் பார்த்திங்கன்னா நேடு ஒன்று இருந்துச்சு அந்த நேடு தூக்கி பார்த்தீங்கன்னா போட்டால் வாடா கொய்யாலை செத்து போய்ட்டானுங்களா ரைட்டு ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா பதிமூணு கில் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு ஆறு பேர் ஆறு பேரில் நான் ஒருத்தன் இன்னொரு அஞ்சு பேர் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்தானுங்க ஐஸ் ஒரு டீம் ஃபுல்லாக இருந்தானுங்க சிங்கிள் பீஸ் இருந்துச்சுல்ல அந்த சிங்கிள் பீஸ் வந்து அடிச்சிருவேன் ஒன்றா இருந்தானுங்க பாருங்கள் அவனுக்கு தான் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன செய்கியை செஞ்சு விட்ருவானுங்க இவனுக்கு பாருங்க நல்லா அடி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சரி விடக்கூடாது அப்படியே சூடோட சூட்டாக பார்த்தீங்கன்னா முடிச்சோம்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிருவேன் அப்புறம் அந்த ஃபுல் டீம் பார்த்தீங்கன்னா கீழே இருப்பானுங்க கீழே இருந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா செத்து போயிட்டால் மொத்தமாக ஒரு பதினாலு கில் அடித்தேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட கேம் பிளேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சென்ஷன் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை அண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி எனக்கு ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் கரெக்டாக நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் லைக்கு கமெண்ட்டு பண்ணிவிடுங்க